வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன பார்க்க போறோம், ஆண்டு பாடத்திட்டம் 2021-22 வகுப்பு 2 தமிழ்ல இருக்க இயர் பிளானை நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போதான் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல தலைப்புகளை பார்க்கலாம். மாதம், வாரம், பாடப்பகுதிகள், கலை ஒருங்கிணைப்பு, கற்றல் வெளிப்பாடுகள், கற்பித்தல் கருவிகள், பாட வேலைகள், இது எல்லாமே நீங்க நாளா எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிக்கோங்க. இல்ல மாதம் ஜூன் மாதத்துல தான் நம்ம ஆரம்பிப்போம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த மாதம் தான் நம்ம வகுப்புகள் நடத்துவோம். ஜூன்ல 4 வாரமா பிரிச்சுக்கோங்க, அதே போல ஜூலைல 4 வாரமா, அதே போல எல்லா மாசமுமே முதல் வாரம், இரண்டாம் வாரம், மூன்றாம் வாரம், நான்காம் வாரம், இந்த மாதிரி 4 வாரமும் பிரிச்சுக்கோங்க. முதல்ல பாட புத்தகத்துல பாட வந்து நீங்க பிரிச்சு வச்சுக்கணும். அந்த பாடப்பகுதிகளை நீங்க முதல்ல பாடப்பகுதிகளை எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே முதல் வாரம், இரண்டாம் வாரம், மூன்றாம் வாரம் ஒரு ஒரு பாடம் கொடுத்துருங்க. நான்காவது வாரம் திருப்புதல் பயிற்சிக்காக வச்சுக்கோங்க. ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதோ இல்லை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால முதல் 3 பாடம் மட்டும் பாடம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கலை ஒருங்கிணைப்பு, இப்போ விளையாட்டு உலகம், இது செல்லாது செல்லாதே, இது மாதிரி வந்து பாடங்களோட கலை ஒருங்கிணைப்பு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாடத்திற்கு வீட்டுக்கு அருகில் உள்ள உணவகத்திற்கு சென்று பட்டியலில் இடம்பெற்றுள்ள உணவுகளை எழுதி வர சொல்லுதல், அவங்க பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு சென்று அந்த ஹோட்டலில் என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் சமைக்கிறாங்க, அவங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த இதில் இருக்கிறத பார்த்து எழுதிட்டு வர சொல்லலாம். இது மாதிரி நம்ம கலை ஒருங்கிணைப்பு இது மாதிரி கொடுக்கலாம். கற்றல் வழிபாடுகள், சொல் வங்கியில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகளை உரிய ஒழிப்புடன் படித்தும் எழுதி பழகுதல், அதன் மூலயமா அவங்க என்ன கற்றுக்கிறாங்க, அந்த பாடப்புத்தகத்தில் சொல் வங்கின்னு ஒரு பக்கம் இருக்கும், அதில் இருக்கிற வார்த்தைகளை வந்து படிக்கிறதுக்கு பசங்க வந்து கற்றுக்கிறாங்க. கற்பித்தல் கருவிகள், மின்னல் அட்டைகள், அதுக்கப்புறம் ஆன்லைனில் இருந்தால் பிபிடிஸ் வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம், அது வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அடுத்து ஜூலை மாதத்தில் இந்த வாரம் முதல் வாரம், இரண்டாம் வாரம், மூன்றாம் வாரம், வண்ணம் தொட்டு என் கற்பனையில், விட்டு செல்லாதே, இறகு ஆத்திச்சூடி, இந்த பாடங்களை எழுதிக்கோங்க. கலை ஒருங்கிணைப்பில் என்ன கொடுக்கலாம்னா, வண்ணங்களின் பெயர்களை அறிந்து வானவிலில் உள்ள நிறங்களை வரைந்து படுதுதல், வண்ணங்களின் பெயர்களை அவங்க கற்றுக்கணும். அதோட வானவில் இருக்கிற வானவில வரைஞ்சிட்டு அது என்னென்ன நிறங்களில் முதல்ல இருக்க, அடுத்து என்ன வண்ணம் இருக்கு, அது மாதிரி 7 வண்ணங்களையும் அழகாக வரைய பழக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் உரிய பன்மை சொல்லை எழுதுதல், படத்தையும் சொல்லையும் பொருத்துதல், அந்த பாட புத்தகத்தில் இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், இதை வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடுகள் கொண்ட பிபிடி கொடுத்து வண்ணம் தீட்ட பயிற்சி அளித்தல், நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பயிற்சி தாள், இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில், அப்போ வந்து கலரிங் பண்ணுறதுக்கான நம்ம ஒர்க் ஷீட்டை நம்ம பசங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்து ஆகஸ்ட் மாதத்துலேயும் 4 வாரம், இதில் வந்து அழகு தோட்டம், நண்பரை கண்டுபிடி, பூம் வண்டி, வாடத்தெல்லாம் வாங்க, ஓடி விளையாடு பார்ப்போம், இந்த பாடத்தோட கொடுக்குறோம். இதிலோட கலை ஒருங்கிணைப்புன்னா தோட்டத்திற்கு சென்று பழங்கள், காய்கறிகளை, பெயர்களை எழுதி வர சொல்லுதல், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்திற்கோ இல்லை காய்கறி கடைக்கோ சென்று அங்கே இருக்கிற காய்கறிகள், பழங்கள், பெயர்களெல்லாம் எழுதிட்டு வர சொல்லலாம். சேர்ப்போம், உருவாக்குவோம் என்ற செயல்முறையில் மாணவர்களின் கற்பனை திறனை வளர்த்தல், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அதில் வந்து அவங்க வந்து சொற்களை சேர்த்து எழுதி பழகிறதுக்கு கற்றுக்கிறாங்க. கதை பகுதி கொண்ட பிபிடி காண்பித்து மாணவர்களை பேச வைத்தல், இதுக்கு நம்ம கற்பித்தல் கருவிகளை வந்து நம்ம பிபிடி ஏதாவது நம்ம ஸ்டோரி இமேஜ் மட்டும் இருக்கும், அதை வச்சு பசங்களை பேச வச்சு கதைகளை வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வர வைக்கலாம், இது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இதை செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதத்தில் யார் யார் யார், சிறிய உருவம், பெரிய உலகம், விரும்பி வேலை செய்யலாம், நண்பர்கள், நாங்கள் நண்பர்கள், இந்த லெசன்லாம் நம்ம நடத்த போகிறோம். வீட்டில் உள்ள பொம்மைகளை கொண்டு ஒரு கதையை செய்து அனுப்புதல், இது வந்து வீட்டில் இருக்கும் பொம்மைகளில் இந்த யார் யார் என்ற பாடத்தில் வந்து பொம்மைகளை கொண்டு தான் ஒரு கதை வரும், அதை வச்சு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு. என்ன ஆக்டிவிட்டினா, அவங்க வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொம்மைகளை கொண்டு அவங்களே ஒரு கதை திறன் கதையை வந்து உருவாக்கி நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கடுத்து காட்டில் இருக்கும் விலங்குகளின் பெயர்கள் எடுத்தால், வீட்டில் இருக்கும் சிறிய வேலைகளை செய்து பழகுதல், அவங்க வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பொம்மைகளை காண்பித்தல், அவங்க வந்து பின்னல் அட்டைகள், பிபிடி சொற்களை வந்து அவங்க காண்பிக்கணும். அடுத்து அக்டோபர் மாதத்தில் பயணம், கடற்கரைக்கு போகலாம், தொடர் வண்டி நிலையம், இந்த 4 3 பாடங்களை கற்றுக் கொடுக்குறோம். இதில் வந்து பயணத்தில் வந்து அவங்க ஒரு இதுக்கு போவாங்க, அதனால் அதே போல் நீங்களும் என்ன பண்ணால், திருவிழா, பூங்கா போன்ற இடங்களுக்கு சென்றால் அங்கே என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து நம்ம பேச வைக்கணும். அதோட கடற்கரையில் உள்ள ஒரு சில பொருட்களை பெயர்கள் அறிதல், அவங்க கடற்கரைக்கு செல்லும்போது அங்கே
பாதுகாப்பு என் கையில் தலைப்பில் சுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல். அந்த பாடப்புத்தகத்தில் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கணுன்ற விட்டிக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணுன்ற கட்டளை அவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து திருவிழா படங்களை காண்பித்தல், தொடர்வண்டி நிலைய படங்களை காண்பித்தல், பட புத்தக பயிற்சிகளை கொடுத்தல், அவங்களுக்கு மின்னல் அட்டைகளாக இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து வந்து நவம்பர் மாதத்திலையும் அன்றும் இன்றும் பாட விளக்க அகராதி ஒன்றை வேந்தன் வந்த பாதை, இது எல்லாமே நம்ம நலசனை நடத்திடலாம். இதுக்கு என்ன நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கலன்னா, வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டியிடம் கதை கேட்டு அதில் வகுப்பறையில் கூறச் செய்தல். வகுப்பறையில் இல்லை, ஆன்லைன் கிளாஸ்லேயும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைங்களை வந்து பேச வைக்கணும். இப்போ நம்ம முதல்ல ஆன்லைன் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம முதல்ல ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு சாமி பாட்டு. ப்ரேயர் ஸ்டார்ட் முடித்ததுமே அவங்க குழந்தைங்களை வந்து பேச வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து திருக்குறள் சொல்லுங்கள், ஒருத்தர் ஆத்திச்சுடி சொல்லுங்கள், ஒருத்தர் கதை பகுதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்கள் பேர்களை நம்ம குறித்து கொடுக்கணும். அதுவும் நம்ம அட்டெண்டன்ஸ் வைஸ் குறித்து கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த எல்லாருமே தவறாமல் அதில் பங்கேற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களும் தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து பேசுவாங்க ஆன்லைன் கிளாஸில். இது ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம். அதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டியிடம் கதை கேட்டு அதை வகுப்பில் கூற வைத்தல். இதில் நம்ம அவங்க என்ன கற்றுக்க போகிறாங்கன்னா, எதிர்ச்சொல் பதித்து பார்த்தல் போன்ற செயல்முறை பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க பாடப்புத்தகத்தை தவிர இது எல்லாமே அவங்க கற்றுக்குவாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பயன்படுத்த போகிறோன்னா, மின்னல் அட்டைகள், பிபிடி வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இது இந்த நம்ம இரண்டாம் வகுப்பு ஆண்டு பாடத்திட்டத்தில் ஆன்லைன் கிளாஸுக்கான இந்த பயிற்சியை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நம்ம ஒன்றாம் வகுப்பிற்கான இயற்கையான எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லெசன் பிளானும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறதுனால முதலாம் வகுப்பிற்கான லெசன் பிளான் எப்படி எழுதணும், அதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கணும், என்னென்ன கற்பித்தல் நோக்கங்கள், பொது நோக்கங்கள், இதை எப்படி புதுவிதமாக எழுதலாம் அப்படின்ற உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் என்னென்ன எழுதுனா, மாதம், வாரம், பாடப்பகுதிகள், கலை ஒருங்கிணைப்பு, கற்றல் வெளிப்பாடுகள், கற்பித்தல் கருவிகள், பாட வேலைகள். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு, இதை வந்து ஜூன் மாதம் எழுதிட்டு, முதல் வாரம், இரண்டாம் வாரம், மூன்றாம் வாரம், நான்காம் வாரம், இதை முதல்ல எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாடப்பகுதிகளை பிரிச்சுக்கோங்க. அந்த பாடப்பகுதிகளுக்கு சம்மந்தப்பட்ட கலை ஒருங்கிணைப்பு கொடுங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட கற்றல் வெளிப்பாடு எழுதுங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட கற்பித்தல் கருவிகள் எழுதுங்க. இது பாட வேலை. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஒரு வாரத்துக்கு எத்தனை கிளாஸ் வருமோ அதை பொறுத்து தான் நீங்கள் மூன்று நான்குன்னு அப்படி நீங்கள் எழுதணும். இவ்வளோதாங்க இயர் பிளான். நம்ம இந்த மாதிரி தான் பிரித்து எழுதியிருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள்